தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் விதிகளை மீறி கொண்டு செல்லப்படும் பணத்தை பறிமுதல் செய்து வருகின்றனர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட விருகம்பாக்கம் அண்ணா மெயின் ரோடு முனுசாமி சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்ற இருபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ஆறு லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக காரில் பயணித்த விருதுநகரைச் சேர்ந்த விசுவாசம் தியாகராஜன் என்பவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ஆறு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து தாசில்தாரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அசாருதீன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் சென்ற ஆறு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கண்டியூர் திருச்சோற்றுத்துறை சாலையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட நான்கு லட்சத்து ஆயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர் மதுரையில் எழுபது குழுக்களாக பிரிந்து வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை வந்திருந்த அசீம் என்பவரிடமிருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர் உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து வரப்பட்ட அந்த பணம் வடக்கு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது பெரம்பலூரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் இரு இடங்களிலிருந்து இரண்டு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து இருநூறு ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் டெய்லர் கடையில் வைத்து மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாக பயனாளிகள் சேர்க்கை நடைபெற்றது சம்பவ இடத்திற்கு சென்ற தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சேர்க்கை நடத்தியவர்களை எச்சரித்து அங்கிருந்த கணினி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர் அதேபோல் ஈரோட்டில் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாயும் கரூரில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாயும் தேனியில் ஒரு லட்சம் ரூபாயும் திருப்பத்தூரில் ரூபாயும் மன்னார்குடியில் அறுபத்து நான்காயிரம் ரூபாயும் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது